உடனடி அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். பேட்டில் 2024 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில வந்து பாஜக வர 2024 மக்களவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கிற தொகுதிகள் பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன எபிசோட்ல பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிட வாய்ப்பு இருக்கிற கரூர், நாமக்கல், ஈரோடு மக்களவை தொகுதிகளை பத்தி பார்த்தோம். இந்த எபிசோட நம்ம பார்க்க போற தொகுதிகளும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த தொகுதிகள் தான். என்னென்ன தொகுதிகள் அப்படின்னா, கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியும் நீலகிரி தனி தொகுதியும் பத்தி இந்த எபிசோட்ல வந்து நம்ம பார்க்க போறோம். கொங்கு மண்டலம் வந்து எப்பவுமே பாஜக தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு சாதகமாக கருதுகிற ஒரு பகுதி, பாஜக வலுவாக இருக்கிறதா கருதப்படுற பகுதி வந்து கொங்கு மண்டலம். பாஜக எந்த கூட்டணியில் இருந்தாலும் கொங்கு மண்டலத்தில் ஒரு தொகுதியில் வந்து கண்டிப்பாக போட்டியிடுவாங்க. அவங்க தனித்து போட்டியிட்ட காலகட்டங்கள்லையும் கொங்கு மண்டலத்தில் வந்து பாஜகவினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து பாஜக ஒரு 10 தொகுதிகளை குறி வச்சிருக்காங்க அப்படின்னா, அதில் 5 தொகுதிகள் வந்து கொங்கு மண்டலத்தை சார்ந்தது. இதுக்கு முன்னாடி பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்த்த கரூர், ஈரோடு, நாமக்கல் இந்த 3 தொகுதிகள், அதே மாதிரி இந்த எபிசோட நம்ம பார்க்க போற கோயம்புத்தூர், நீலகிரி இந்த 5 மக்களவை தொகுதிகளை வந்து கொங்கு மண்டலத்துல பாஜக வந்து போட்டியிட வாய்ப்பு இருக்கிற தொகுதிகளா வந்து அவங்களுடைய வியூகங்களை வகுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில வந்து முதல்ல நம்ம கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியை பத்தி பார்க்கலாம். கோயம்புத்தூர் வந்து தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய தொழில் நகரம். அது மட்டும் இல்லாம பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த மக்கள் வசிக்கிற ஒரு பகுதி. கொங்கு மண்டலத்தினுடைய மையப்பகுதின்னு சொல்லலாம். கோயம்புத்தூரை மையமாக வச்சு தான் கொங்கு மண்டலத்தினுடைய மற்ற மாவட்டங்களினுடைய அரசியலையும் சரி, மற்ற சமூக விஷயங்களையும் சரி நம்ம எடுத்துக்க முடியும். அந்த அடிப்படையில் கோயம்புத்தூர் மக்களவை தொகுதி வந்து பாஜகவுக்கு எப்பவுமே சாதகமான ஒரு தொகுதி. 2019 மக்களவை தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணியில் வந்து கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியில் போட்டியிட்டாங்க. 2014 மக்களவை தொகுதியில் திமுக அதிமுகவும் தனித்தனி கூட்டணியில் போட்டிட்டப்போ பாஜக வந்து அவங்க ஒரு கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க. அந்த தேர்தலில் 2014 கோயம்புத்தூரில் வந்து அதிமுக வெற்றி பெற்றிருந்தப்போ திமுகவை முந்தி பாஜக வந்து 2வது இடத்துக்கு வந்திருந்தது 2014. அதே மாதிரி பாஜகவினுடைய மூத்த தலைவரான சிபி ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூரினுடைய மக்களவை உறுப்பினராக இருந்திருக்கார். அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த முறையும் வந்து கோயம்புத்தூர் தொகுதியை பாஜக குறி வச்சிருக்காங்க. கோயம்புத்தூர் தொகுதிக்குள்ள உள்ளடக்கி இருக்கிற 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் ஒன்றான கோவை தெற்கு தொகுதி வந்து இப்போ பாஜக கையில் தான் இருக்கு. பாஜகவினுடைய தேசிய மகளிர் அணி தலைவரான வானதி ஸ்ரீனிவாசன் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவை தெற்கை தவிர்த்து கோயம்புத்தூர் மக்களவை தொகுதிக்குள்ள வர சட்டப்பேரவை தொகுதிகள் எது எதுனா கோவை வடக்கு, சிங்காநல்லூர், பல்லடம், கவுண்டம்பாளையம், சூலூர் அப்படிங்கிற இந்த 6 சட்டப்பேரவை தொகுதிகளை வந்து கோயம்புத்தூர் மக்களவை தொகுதி உள்ளடக்கி இருக்கு. இந்த எல்லா பகுதிகளிலையுமே வந்து பாஜக அவங்களுடைய பேஸை ஸ்ட்ராங் பண்ணுற வேலைகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கொங்கு மண்டலம் வந்து அவங்களுக்கு, கொங்கு மண்டலத்தில் அவங்களுக்கு இருக்கிற இயல்பான ஆதரவை வந்து தேர்தல் வெற்றிக்கான ஒரு களமாக மாற்றுறதுக்கான சூழலில் வந்து பாஜக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த 2 தொகுதிகளை பற்றி நம்ம பேசுறதுக்கு ஒரு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. என்ன அப்படின்னா, பாஜகவினுடைய தேசிய தலைவரான ஜேபி நட்டா கோயம்புத்தூர், நீலகிரி இந்த 2 மக்களவை தொகுதிகளை மையப்படுத்தி வந்து ஒரு நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டத்தை வந்து நடத்தி முடிச்சிருக்கார் கோயம்புத்தூருக்கே வந்து. அந்த அடிப்படையில் பார்க்கும்போதும் இது வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மக்களவை தொகுதி வந்து நீலகிரி தனித்தொகுதி. நீலகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து பாஜக கடந்த காலங்களில் போட்டியிட்ட தொகுதி. 90களினுடைய இறுதியில் அதாவது நீலகிரி வந்து தனித்தொகுதி ஆகிறதுக்கு முன்னாடி பாஜக உறுப்பினர்கள் வந்து அங்கிருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க நீலகிரியில் இருந்து. இந்த முறை நீலகிரி தொகுதியை வந்து பாஜக குறி வச்சிருக்கிறதுக்கு ஒரு மத்திய இணையமைச்சர் காரணம். யாருன்னா, இன்னைக்கு மத்திய இணையமைச்சராக இருக்கிற எல் முருகன் நீலகிரி மக்களவை தொகுதியில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. 2019 மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் வந்து நீலகிரி தொகுதியை பாஜக கேட்டிருந்தாங்க. ஒருவேளை அப்போ அதிமுக கூட்டணியில் நீலகிரி தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருந்ததுன்னா எல் முருகன் வந்து அப்போவே வேட்பாளர் ஆக்கப்பட்டிருப்பார். ஆனால் இந்த முறை வந்து அவர் அதுக்கப்புறம் பாஜகவினுடைய மாநில தலைவராகி மத்திய இணையமைச்சரானதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கார். மக்களவைக்கு தேர்வாகணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வந்து நீலகிரி மக்களவை தொகுதியை வந்து எல் முருகன் செலக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. பாஜகவுக்கு இதில் வந்து இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன அப்படின்னா, நீலகிரியினுடைய இப்போதைய மக்களவை உறுப்பினராக இருக்கிற திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆர் ஆசா பாஜகவால் பலகாலமாக குறிவைக்கப்படுற ஒரு நபராக இருக்கார். அவர் பேசுகிற பல விஷயங்களை வந்து பாஜக தொடர்ச்சியாக சர்ச்சையாக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் மனு தர்மம் தொடர்பாக அவர் பேசின விஷயங்கள் வந்து அவருடைய தொகுதி வரைக்குமே வந்து ரீச் ஆச்சு. நீலகிரி மக்களவை தொகுதியை குறி வச்சு வந்து பாஜக ஒரு பந்துக்கெல்லாம் வந்து அழைப்பு விடுத்தாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பந்துக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இது எல்லாமே வந்து அவரை மையப்படுத்தியே நடந்துகிட்டு இருக்குது. அதாவது ஆராசாவை மையப்படுத்தி ஆராசாவை வந்து தேர்தலில் தோற்கடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வியூகங்களை வகுத்து வந்து
பாஜக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஜே பி நட்டாவினுடைய ஆலோசனையை பற்றி சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா, அவர் வந்து கோயம்புத்தூர் நீலகிரி அந்த ரெண்டு மக்களவை தொகுதிகளை மையப்படுத்தி அவருடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்காருன்னு. அது எங்கே நடக்குது அப்படின்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மேட்டுப்பாளையத்தில் நடக்குது. மேட்டுப்பாளையம் வந்து நீலகிரி மக்களவை தொகுதிக்குள்ளே தான் வருது. நீலகிரி மக்களவை தொகுதியை அந்த இருக்கிற 6 அசம்பிளி செக்மெண்ட்ஸை பிரித்து பார்த்தோம் அப்படின்னா, நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற உதகமண்டலம், குன்னூர், கூடலூர் தனித்தொகுதி இந்த 3 தொகுதிகளும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து மேட்டுப்பாளையம் தொகுதியும், ஈரோடு மாவட்டத்தில் பவானிசாகர் தொகுதியும், திருப்பூர் மாவட்டத்தில் வந்து அவிநாசி தனித்தொகுதியும் வந்து நீலகிரி மக்களவை தொகுதிக்குள்ளே வருது. இதில் வந்து அதிமுக தான் அதிகமான இடங்களில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த 6 மக்களவை 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் அதிக இடங்கள் வந்து அதிமுக கையில் தான் இருக்குது. அதுவுமே வந்து பாஜகவுக்கு ஒரு சாதகம். இன்கேஸ் வந்து அவங்க அதிமுக கூட்டணியிலே போட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது சாதகமாக இருக்கும். இல்லைனாலும் வந்து எல்முருகனை மையப்படுத்தி அவரை வந்து அங்கே வேட்பாளராக்குறதுக்கான முயற்சிகளில் பாஜக தீவிரமாக இருக்கிறதுனால அங்கேயும் வந்து அவங்களுடைய வியூகங்கள் வந்து தொடர்ச்சியாக வகுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இந்த 2 தொகுதிகளுமே வந்து அதிமுக கூட்டணியில் ஒருவேளை வந்து அவங்க கூட்டணி வச்சு போட்டிக்கிட்டாங்கன்னா ரெண்டும் அருகருகில் இருக்கிற தொகுதிகள் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு தொகுதி மட்டும் கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போ வந்து பாஜக எந்த தொகுதியை தேர்ந்தெடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஒருவேளை வந்து பாஜக தலைமையேற்கிற ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் அமைஞ்சதுன்னா 2 தொகுதிகளையும் அவங்களே போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, ஒரு கூட்டணியினுடைய ஒரு செகண்ட் பார்ட்னராக தான் இவங்க போகிறாங்க அப்படின்னா பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற 2 தொகுதிகள் ஒரு கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படியான ஒரு சூழல் வரும்போது இந்த 2 தொகுதிகளில் வந்து பாஜக எதை தேர்ந்தெடுக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பாஜக போட்டியிட வாய்ப்பு இருக்கிற இன்னும் 5 தொகுதிகள் பற்றின விவரங்களை அடுத்தடுத்த எபிசோடுகளில் பார்க்கலாம்.